அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய தலைப்பு வந்து இன்பம் துன்பம் எது உபாதை அப்படிங்கிற கோணத்தில் நம்ம பார்க்குறோம். உங்களுடைய பதில், உங்களுடைய எல்லாருடைய பதிலுமே எனக்கு வேணும். இன்பம் துன்பம் எது உபாதைங்கிறத நீ எல்லாருமே சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் அதுக்கான விடையே சொல்றேன். இந்த கோணத்தில் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கனாவே நம்ம ஞானம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால நீங்க இது பதில் எல்லாருமே கொடுங்க. பதில் சொல்ல விரும்புறவங்க உங்களுடைய ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. வாங்க எல்லாருமே பதில் கொடுத்தீங்கன்னா அது வந்து நம்ம ஒரு டிஸ்கஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்பம் துன்பம் எது உபாதை, எதை நம்ம உபாதைன்னு நம்ம சொல்லுவோம். வாங்க எல்லாருமே பதில் கொடுங்க. வாங்க வாலு ஃப்ரம் திருப்பூர் வந்திருக்காரு. ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசுங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாத்துக்கும் வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சொல்லுங்க சார். நாம கண்டிப்பா இன்பன்ற அனுபவம் தான் என்னுடைய என்னை பொறுத்தளவுல வந்து நல்ல உணர்வா நான் நினைக்கிறேங்க ஐயா. ஏன்னா நம்ம நினைச்ச விஷயம் வெளியில வந்து நடக்காம போகும்போது அதை ஏத்துக்க முடியாம உடல்ல வந்து மனதளவுல உடல் அளவுல ஒரு பொருந்தாத உணர்வு நமக்கு ஏற்படுது. அதை வந்து துன்பமா வந்து நம்ம உணர்றோம். அது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குங்க ஐயா. அந்த உணர்வு மனதளவுலயும் சரி உடல் அளவுலயும் சரி, நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன், எக்ஸ்பெக்ட் பண்றேன், வெளியில அந்த மாதிரி நடக்கிறங்க போது அதை நான் போத் மைண்ட் அண்ட் பாடியில வந்து ஒரு பொருந்தாத உணர்வு உடனே எனக்குள்ளார அதை நான் உணர்றேன். அதே நான் நினைச்ச மாதிரி ஒரு விஷயம் வெளியில வந்து நடக்குது அப்படிங்கும் போது சேம் பாத்தீங்கன்னா மனதளவுலயும் உடதளவுலயும் நான் வந்து ரொம்ப ஒரு நல்ல உணர்வை நான் வந்து என்னால உணர முடியுது. அதனால துன்பம் வந்து உபாதையா நான் நினைக்கிறேங்க ஐயா. ஓகே ஓகே, வெளிப்படையான உங்க கருத்து, ரொம்ப நன்றி. விடையை பின்னாடி பார்ப்போம். நீங்க கொடுத்துருக்கீங்க, உங்களை பொறுத்தவரை வந்து துன்பம் வந்து உபாதை அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஆமாங்க, நன்றி, வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. எண்ணம் வருது, அதுக்கு ஆப்போசிட்டா ஏதோ ஒண்ணு பண்றோம் பாத்தீங்களா. இன்பம் வேணும்ட்டு ஆர்டிபிஷியலா நாலனாலும் அது உபாதை தான். துன்பத்துல இருந்து மீளணும் அப்படின்னு நினைச்சாலும் அது உபாதை தான். அதாவது இந்த நான் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வந்து உபாதையா இருக்குது. அது இன்பம் துன்பன்ற நாங்க செப்பரேஷன் பண்றது தான் பிரச்சனை. அது மொத்தத்துல தாட் அப்படின்னு தான் வருது. அதை எப்பவுமே நல்லா இருக்கணும்ட்டு அவர் அதான் சொல்றாரு, சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றாரு. அதை ஐயா சொன்னாரு, எந்த ஒரு உணர்ச்சியுமே கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ண முடியாது. அப்படி அதை மெயின்டைன் பண்ணாலும் அதையே நம்மள உடம்ப பாதிச்சிரும் அப்படின்ட்டு ஐயா ஒன்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இனிமேல் நம்ம நல்லபடியா இருக்கணும், இனிமேல் சூப்பரா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையே கை விட்டுட்டு. ஏன்னா இது எந்த உணர்ச்சியும் நம்ம மெயின்டைன் பண்ணி இருந்துச்சுன்னா அதே நம்மளை பாதிச்சிடும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை சொன்னாரு. ஓகே, அதுல இருந்துதான் தெரிஞ்சிச்சு எதையுமே ஓ நல்ல உணர்ச்சி அப்படின்னு ஒரு இது நம்மளால கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதா புரிஞ்சு. அதனால இயற்கைக்கு ஏதாவது ஒண்ணு இன்பத்தை நீடிக்கணும் அப்படின்னு இதை ஆர்டிபிஷியலா எது பண்ணாலும் அது வந்து துன்ப உபாதை தாங்க. மத்தபடி நேச்சுரலா எது வருதோ அதை போராடாத விட்டா அதெல்லாம் நல்லது. அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம செய்யறதுதான் வந்து உபாதை அப்படிங்கிற. ஓகே ஓகேங்க, நன்றி. ஓகேங்க, வாங்க பதில் கொடுங்க. இல்ல மெசேஜ்ல கூட நீங்க போடலாம். நிர்மலா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கு, நீங்க பேசலாமா? இன்பம் வாழ்க்கைனா இன்பம் துன்பம் ரெண்டும் மாறி மாறி தான் வரும். எதுவும் ஒரு லாங் டேர்ம்ல எதுவுமே இருக்க போறது இல்ல. அதனால இன்பம் வந்தாலும் அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணாம அப்படியே போயிடணும். துன்பம் வந்தாலும் எதுவும் கடந்து போகணும், போயிடும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருந்தோம்னா நமக்கு பெருசா அஃபெக்ட் ஆகாம இருப்போம். இல்லைன்னா இன்பம் தான் வேணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்தோம்னா அது எதுவும் நிலைச்சு இருக்க போறது இல்ல அப்படிங்கிறது. நன்றிமா.
சூரியன் சங்கர் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. இரண்டுமே உபாதை, இன்பம் அளவோடு இருந்தால் உபாதை இல்லை அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, இன்னும் யாராவது பதில் கொடுக்க விரும்புறீங்களா? வாங்க. இன்பம் துன்பம் இதில் எது உபாதை அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். மெசேஜ் கூட பண்ணுங்க. வாங்க அருண், நீங்க அவங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வாங்க அருண். வணக்கம் ஐயா. அதாவது வந்து அளவு முறை எதிலே மீறும் போது உடலையோ மனதளவுல ஏற்படக்கூடிய ஒரு பொருத்தம் இல்லாத உணர்வு தான் துன்பம். துன்பத்துக்கும் துன்பத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. ஒரு சாப்பாடு எடுத்துட்டு கூட நம்மளுக்கு இந்த சாப்பாடு போதுன்ற அளவுல நம்ம நிறுத்திக்கிட்டோம்னா அது இன்பம். ஃப்ரீயா இருக்குன்றதுக்காக அதிகமா போட்டுட்டு செரிமானம் பண்ண முடியாம போகும்போது ஏற்படக்கூடிய ஒரு இதுதான் துன்பம். அத நம்ம வருங்காலங்கள்ல ஓ இதனால நம்மளுக்கு ஏற்பட்ட துன்பம், அப்ப அதை நம்ம சரி பண்ணிக்கிறோம்ன்ற ஒரு விழிப்பு நிலையோடு இருந்தோம்னா இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இன்னொன்னு என்னன்னா, எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக மாறும் போதும் நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாத துன்பங்கள் இருக்கும். என்னுடைய கருத்து வேற. ஓகேங்க ஓகேங்க, ரொம்ப நன்றி. ஓகேங்க ரம்யா கேஎன், வாங்க அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். வாங்க. வணக்கம். இப்ப இன்பம் துன்பம் தேவை அப்படின்னா இன்பமும் சரி துன்பமும் சரி அதனுடைய ஆயுள் அரை நொடி அப்படின்னு நம்ம கையா சொல்லிட்டாருங்க. அத ஒண்ணும் நம்ம பெருசா எடுத்துட வேண்டியது இல்லைங்க. அது போக்குல அது போகட்டும் அப்படின்னு நாம சும்மா இருக்க வேண்டியதுதாங்க. ஓகே ஓகே ஓகே, சரி நன்றி நன்றி. ஏழுமலை ஐயா வாங்க, இன்பம் துன்பம் உபாதையே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். இன்பத்தின் மீது பற்று வைக்கும் போதும் துன்பம் வரும்போது அதை அது கூட வந்து போராடும் போதும் முரண்படும் போதும் எது மீது பட்டு வைக்கிறோமோ எது மீது எது எது துன்பத்தை பார்த்தவொன்னு முரண்படுறோம். இந்த இதுக்கு இடையில போராட்டம் வருது பாருங்க, அதுதான் நம்ம உபாதையா எடுக்கும். நன்றி ஐயா. சூரியன் சங்கர் வாங்க, நீங்களும் பேசலாம், அன்மியூட் பண்ணிருக்கேன். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ. ஹலோ கேக்குறீங்க சார்? நல்லா இருக்கீங்களா சார்? என்னங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். இந்த மாதிரி நல்ல விஷயம் சொல்றதுல யாரும் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. இத்தனை உயிர்களும் வீட்டுக்கு போறதுக்கு வழி யாரு காட்டுறது ரொம்ப குறைவு. நினைச்சு பாக்கணும், இந்த இனிமே மிகப்பெரிய நன்றி உணர்வு தான் உங்களை நான் பார்த்தா தோறுது. நம் பகவத் ஐயா வந்து மிகப்பெரிய ஒரு வரம் தான் கிடைச்சது. இல்லைன்னா இப்ப இத்தனை பிறகு எடுத்து என்ன ஒரு என்னன்னு கஷ்டப்படணுமோ எல்லாம் கஷ்டப்பட்டு போதும். எதுக்கு இந்த பாடு படாத பாடு? இதுதான் இவ்வளவுதான் இல்ல இல்ல ஒரு மனச போ. என்னத்துக்கு கஷ்டப்படுறான்? இன்பத்துக்கு கஷ்டப்படுறான், துன்பத்துக்கும் கஷ்டப்படுறான். எப்படி இருந்தாலும் கஷ்டம். ஆக மொத்தத்துல எவன் ஒருத்தன் இன்பம் துன்பம் இதெல்லாம் பார்க்காம அவன் பார்த்துக்கு அவன் இயல்புல இருந்தானா அவன் அளவோட அமைதியா ஆனந்தமா இருந்துட்டு அமைதி வீட்டுக்கு போயிருவான், தண்ணீரவுக்கு வந்துருவான், ஓகே திருப்தி அடைஞ்சிட்டானா வீட்டுக்கு போயிடலாம். இது என்னோட கருத்துங்க. இன்பம் துன்பம் இயற்கையில அந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது. ஓகே, இவ்வளவுதான் என்னோட கருத்துங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க. ஓகே.
உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷங்க. இந்த மாதிரி மேலும் மேலும் வந்து நிறைய பேருக்கு எண்ணில் அடங்காத பேருக்கு இந்த வீட்டுக்கு போகணும், ரியல் ஹோம் எதுன்னு தெரிய வழி காட்டியாச்சு. ஏன்னா இந்த வீடு எதுன்னு தெரியாம படாத பாடுபடுறாங்க. எப்பயுமே நம்மளோட அந்த சுசும்ன நாடியில் கார்மிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இஷ்டத்துக்கு டெவலப் பண்ணிட்டு போயிடுறது. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம அதை எப்படி அதை அவுக்குறதுன்னு தெரியல. அப்ப கரெக்டா என்ன பண்ணணும், நம்ம அது இயற்கை அது தன்னைத்தானே ஒவ்வொரு கணமும் சரி பண்றதுக்கு தயாரா இருக்குது. நம்ம அலோ பண்றதில்லன்னு சொல்லி அலோ பண்றதில்ல. இதுதாங்க என்னோட அனுபவபூர்வமா பார்த்தா இயற்கையில எல்லாமே பர்ஃபெக்டா ஒவ்வொருத்தருக்கும் இந்த உண்மை புரிய வைக்கிறதுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கு உள்ள. இதை ஒவ்வொருத்தரும் உணரணும், உணர்ந்து கண்டிப்பாக இந்த ஞானத்தை நாலு பேர்த்துக்கு சொல்லணும். இல்லைன்னா அவங்க இந்த சுழற்சியில சிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைன்னா சிக்கட்டும். ஏன்னா இது வந்து போய் ஒருத்தருக்கு சொல்லணும்னா அவன் முதல்ல விருப்பமா இருக்கணும். இந்த ஆர்வம் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் சொல்ல சொல்ல இந்த மாதிரி சொல்ல சொல்லதான் ஆர்வம் வரணும். வந்து இந்த மாதிரி ஒரு உண்மையை புரிந்து அத்தனை சுகத்தையும் அனுபவித்து அவன் வீட்டுக்கு போகணுங்க. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய இவ்வளவு சூட்சமா ஒரு சட்டில் ஸ்டேஜ்ல ஒரு சட்டில் ஸ்டேஜ்ல வந்துட்டு அதுக்கு அந்த தன்மைக்கு வந்து ஒண்ணுமே இல்லை. உண்மை உண்மைன்னு இன்பம் இல்லை, துன்பம் இல்லை, பேர் கிடையாது, ஊர் கிடையாது, அது பாட்டுக்கு அமைதியே இருக்குது. அதுக்கு என்னன்னே ஒண்ணும் தெரியாது. அது தெரியாத மாதிரி ஒரு குழந்தை மாதிரி வைங்களேன். இது அனுபவத்துல உண்மையுமே ஐயா பேச்சு கேட்டதுல இருந்து மிகப்பெரிய ஒரு ஆனந்தம். அது மேலேயும் நம்ம பற்று இல்லாம இருக்கணும். கிடைச்சாலும் என்ன அனுபவம் கிடைச்சாலும் அதுல பற்று இல்லாம இருப்பது மிகப்பெரிய ஒரு வரம். எவ்வளவு காசு கொடுத்தாலும் இந்த ஞானம் கிடைக்காது. ஏன்னா இது வந்து ஒரு ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரணுங்க. மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு போய் சேரணும். என்னோட நான் தினமும் வேண்டிக்கிறது என்னன்னா உலக மக்கள் அனைவருக்கும் இந்த ஞானம் போய் சேரணும். அனைத்தும் நிம்மதியா அனுபவிச்சு அவன் மன திருப்தியோட நிறைவு பெற்று சொந்த வீட்டுக்கு போகணும். ரொம்ப சந்தோஷங்க ஐயா, உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணன் சரவணன்னா பேசும்போதும் சரி, ஐயா பேசும்போதும் சரி, நீங்க பேசும்போதும் சரி, பாபுலால் அண்ணன் பேசும்போதும் சரி, ஐயோ என்ன ஒரு அன்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து சொல்லணுங்க. மிகப்பெரிய விஷயங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அதை எப்படி சொல்ற இந்த ஒரு அன்பு வெளிப்படுத்துறீங்க இல்லையா, நிச்சயமே நீங்க நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப நிறைவா இருக்கு. பேசணும்னா பேசிக்கிட்டே இருப்பேன், போதுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. முத்துமாரி வாங்க, உங்க பதிலையும் சொல்லுங்க சுருக்கமா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் முத்துமாரி. செயல்களுங்க ஐயா, இப்போ இன்பமும் துன்பமும் வந்து உபாதையா, இன்பமும் துன்பமும் வந்து உபாதையான்னு ஒரு கேள்வி வைக்கும் போது ரெண்டுமே வந்து உபாதை இல்லைங்கிறது தாங்க ஐயா தெரியுது. ஏன்னா ஒரு செயல்களை சரியா செஞ்சு போகும்போது இன்பம் வர்றதும், அந்த செயல்களை மறுபடியும் நம்ம சரியா செய்யணும் அதுக்காக துன்பம் வர்றதும், ரெண்டுமே வந்து செய்தி சொல்லிட்டு நம்முடைய அகத்தோட இயக்கமே வந்து அப்படிதான் இருக்குது அப்படிங்கிற ஐயா தெளிவாக உணர்த்தி கொடுத்தாங்க. அப்படிங்கும்போது அது ரெண்டுமே உபாதை இல்லைங்கிறது தான் நம்ம கடந்து வந்த பாதையில உண்மை தெரிஞ்சுக்கிட்டது. இதெல்லாம் உபாதைகள்னு நினைச்சு உண்மையிலோ இன்பத்து மேல வந்து ஏறி உட்கார்றதும் துன்பத்தை வெறுக்கிறதும் இது மாதிரியான அக வேலைகள் எல்லாமே இயற்கை அப்படின்னு ஐயா ரொம்ப தெளிவு கொடுத்தாங்க. அதனால வந்து உபாதைக்கே வேலை இல்லை, எல்லாமே வந்து அது எது போட்டுக்கு அது எது வேலையை செய்ய விட்டுட்டாலே எல்லாமே சரியாவே இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறதாங்க உண்மை. ரொம்ப நன்றிங்க ஐயா, இதாங்க என்னுடைய. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. பாஸ்கரையா வாங்க, அரக்கோணம் பாஸ்கரையா வாங்க. வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா ஐயா? வணக்கம் ஐயா. உணர்வுகள், உணர்வுகள் என்ற பொதுல இன்பமும் துன்பமும் ஒண்ணுதாங்க ஐயா. ஆனாலும் நமக்கு அந்த இன்ப நாட்டம்னு ஒண்ணு இருக்குங்க, அந்த இன்ப நாட்டம் தான் நமக்கு சிக்கலை ஏற்படுத்துதுங்க ஐயா. ஏன்னா இன்பத்தில் தான் மனம் வந்து மயங்கிடுது, மயங்கி
ஒரு லயமாய் ஸ்ட்ரக் ஆகிற இடம் வந்து அந்த இன்பம் தான். அதுதான் வந்து நமக்கு இந்த ஆன்மீக பாதைக்கு வந்து ஒரு இடைஞ்சலா இருக்குது இன்ப நாட்டம் அது. ஆனா துன்பம் வந்து துன்பத்தை எப்ப நம்ம ஏத்துக்க ரெடியா இருக்கிறோமோ அப்பவே அது நம்ம ஞான நிலைக்கு நம்ம வந்துட்டு தான் அர்த்தம். அதனால நம்ம இன்ப நாட்டம் தான் இன்பம் தான் நமக்கு உபாதியா இருக்குது. ஏன்னா இன்பத்தில் தான் மனுஷன் வந்து அந்த மனோலயமாயி அங்கே லாக் ஆகிற இடம் இது. அதனால அந்த இன்பம் தான் நமக்கு உபாதியா இருக்கும். துன்பம் வந்து நமக்கு ஞானத்தை நோக்கி பயணத்துக்கு உறுதுணையா இருக்கும். நல்லது நன்றி. உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு அதை பத்தி பேசலாம் அப்படிங்கும்போது நான் ஒரு கருத்தோட கூட வந்திருப்பேன். ஆனா எல்லாருமே இதை பத்தி ஒரு கருத்து நீங்க இதனுடைய கோணங்களை வெவ்வேறு கோணங்களை சொல்லும் போது பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு தெளிவா இருக்கான். இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஸ்கஷன். இது பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்கரையா சொன்னாரு இன்பத்தை விட துன்பம் தான் வந்து ஞானத்துக்கு எடுத்து செல்லும். கண்டிப்பா ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்காரு. முத்துமாரி சொன்னாரு ரெண்டுமே வந்து உபாதை கிடையாது, நம்ம போராடினாதான் உபாதை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க கோணங்கள்ல வந்து அந்த உண்மையை அணுகும் போது ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இது எல்லாமே ஒரு ரொம்ப வந்து நிறை மனசுக்கு ஒரு நிறைவா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த புரிதல் வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜூம் மீட்டிங் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இந்த மீட்டிங்ல நீங்க ரெகுலரா கலந்து இந்த வீடியோ எல்லாம் பார்த்து எந்த அளவு தெளிவா இருந்தா வெவ்வேறு கோணங்கள்ல வந்து அதை அணுகும் போது ஒவ்வொரு கருத்துக்களுமே உண்மைதான். அது வெவ்வேறு கோணங்கள்ல சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஸ்கஷனா இது அமையுது. இதை பாக்குறவங்களுக்கு கூட இப்படி கூட சிந்திக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணங்கள் அவங்களுக்கு தோணும். ஆக்சுவலா நான் இப்பதான் யோசனை பண்ணேன் எப்படி நம்ம டேட்டி வச்சிருக்கலாம் அப்படின்னா இன்பம் துன்பம் எது நீடித்தால் உபாதை அப்படின்னு வச்சிருக்கலாம். சோ நான் அந்த எது நீடித்தாங்கிறத வைக்காதனால இன்னும் புது புது கருத்துக்கள் ஏன்னா எல்லாத்திலிருந்தும் அந்த வெவ்வேறு கோணங்கள் கிடைக்கிறது கூட ஒரு கிடைக்கிறது ஒரு வாய்ப்பா இருக்கு. அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சிருக்கீங்க. அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம இதை பார்க்கலாம். இந்த இன்பம்னா என்ன துன்பம்னா என்னங்கிறத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம எப்படின்னு பார்ப்போம். அதாவது இன்பம் துன்பம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு உணர்வினுடைய எழுச்சி நிலை தான். இந்த எழுச்சி நீடிப்பது தான் உபாதையா மாறுது. இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒன்று வந்து பிடிச்சது இன்னொன்று பிடிக்காதது. அதாவது இன்பங்கிறது பிடிச்சது துன்பங்கிறது பிடிக்காதது. இப்ப இந்த இன்பம் துன்பம் இது ரெண்டுமே ஒரு வகையான உணர்வு தான், உணர்வினுடைய எழுச்சி நிலை தான். இந்த உணர்வினுடைய எழுச்சி நிலையின் மீது நம்ம காட்டக்கூடிய விருப்பு வெறுப்பு தான் போராட்டத்துக்கு காரணமா இருக்கு. அதாவது அறிவால் முக்கியத்துவம் பெறாத எல்லா உணர்வுகளுமே இயற்கையாகவே தோன்றி மறைந்துவிடும். அறிவால் முக்கியத்துவம் பெறாத எல்லா உணர்வுகளுமே இயற்கையாக தோன்றி மறைந்துவிடும். முக்கியத்துவம் பெறாத உணர்வுகள் அனைத்துமே சமமானதுதான். இது தேவை இது தேவையில்லைன்னு இல்லை, இது உயர்வு இது தாழ்வுன்னு கிடையாது. எல்லாமே ஒரு உணர்வு அவ்வளவுதான். எப்ப அறிவுக்கு முக்கியத்துவம் அறிவால் அது முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா எல்லாமே சமமானதுதான். இன்பம் தான் துன்பமா மாறுது, துன்பம் தான் இன்பமா மாறுது. இது முக்கியத்துவம் பெறாம சமன்படுறது தான் சுகம் அப்படின்னு சொல்றோம். சமன்படுறது தான் சமமா பார்க்கக்கூடிய சம சிருஷ்டியை தான் நம்ம சுகம்னு சொல்றோம். இதான் நிம்மதினு கூட சொல்லலாம். இப்ப நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் துன்பம் தானே நமக்கு தொந்தரவா இருக்கு, இன்பம் அப்படி இல்லையே நினைக்கிறோம். ஆனா இன்பமும் ஒரு வகையான தொந்தரவு தான். இன்பம் நீடிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு ரசாயன மாற்றம் உடம்புல ஏற்படுத்தி அதுவும் ஒரு துன்பத்தை கொடுக்குது. ஒருத்தருக்கு வந்து அளவிட முடியாத இன்பம் கூட உடல் நோயா மாறுது. நான் பல பேர் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருங்க தாங்க முடியாத மகிழ்ச்சியா இருக்கு, இருந்து விடுபட்டா பரவாயில்லன்னு சொல்றவங்க கூட இருக்காங்க. அதனாலதான் இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி அது நீடிக்கும் போது இது ஒரு உபாதையாகத்தான் வெளிப்படுது. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இப்ப நான் வந்து லெப்ட் ரைட்ல இருந்து இந்த கையை இப்படி சொல்லிடுறேன்னு வச்சுங்களேன், லெப்ட்ல இருந்து ரைட்ல இப்படி சொல்லுகிறேன், சொல்லுறதுனால என்ன ஆகுது, ஒரு சொல்லுங்கிறது ஒரு உணர்வு ஏற்படுது இல்லைங்களா, பிறகு என்ன ஆகுது அந்த உணர்வு மறைஞ்சு போயிடுது. இப்ப அதே இடத்துல இந்த சூரிய இடத்துல ஒரு சிறகு இருக்குன்னு வச்சுக்கிங்க, என்ன ஆகும், சொரியும் போது ஒரு இன்பம் கிடைக்கும், அதை மறுபடியும் சுரிய சுரிய என்ன ஆகும், அந்த தூண்டுதல் ஏற்படும். அப்படி சுரிஞ்சு முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா அந்த சுரிஞ்ச இடம்னா எரிய ஆரம்பிக்கும்.
சிறங்கை சொல்வதால் வந்து நமக்கு வந்து இன்பம் கிடைக்குது வச்சுக்கங்க. இந்த இன்பம் சிறங்கற்ற உடல்ல ஏற்படாது. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுக்கு சிறங்குள்ள உடல் வேண்டுமா அல்லது சிறங்கற்ற உடல் வேண்டுமா, என்ன சொல்லுவோம் நாம? இல்ல சிறங்கு இருந்தாதான் நமக்கு இன்பம் அப்படின்னு சொல்லி யாராவது சிறங்குள்ள உடலை கேட்போமா? யாருமே கேட்க மாட்டோம். இது மாதிரிதான் நம்முடைய மனசுல வந்து இன்பம் துன்பம் அப்படிங்கிறதெல்லாம் இரண்டு வகையான நிலைப்பாடு இருக்கு. மூன்றாவதாக இருக்கக்கூடிய நிலைப்பாடுதான் நாம வந்து இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆரோக்கியமான நிலைப்பாடு அப்படின்னு சொல்றோம். சொல்ல போனா மூன்றாவது நிலைப்பாடுன்னு சொல்றத விட அதுதான் முதல் நிலை, அதுதான் அறிநிலையா இருக்கு, அதுதான் முதல் நிலையா இருக்கு. இன்ப துன்ப அனுபவங்கள் தான் ஒரு எழுச்சி பெற்ற நிலையா இருக்கு. அதனோடு சேர்ந்து கொண்ட இரண்டாம் நிலை மூன்றாம் நிலைன்னு இன்ப துன்பத்தை தான் சொல்லலாம். அந்த சுகமான ஆரோக்கியமான நிம்மதியான நிலையை வந்து தான் நாம வந்து முதல் நிலையா எடுத்துக்கணும். இப்ப ஆரோக்கியமான உடல் என்பது பாத்தீங்கன்னா முதல் நிலை. சிறங்கினால் ஏற்பட்ட இன்பம் துன்பங்கிறது செயற்கையா சேர்ந்து கொண்ட இரண்டாவது மூன்றாவது நிலையில் வச்சுக்கலாம். உடலின் ஆரோக்கியத்தை அடைய என்ன பண்ணலாம்? சிறங்க குணப்படுத்தி தான் ஆகணும். அது வந்து மனதின் ஆரோக்கியத்தை அடைகிறதுங்கிறது எதனை குணப்படுத்தி எப்படி விடுபட முடியும்? இப்ப மனசுல இன்பமும் தேவையில்லை துன்பமும் தேவையில்லை, ரெண்டையும் சமசிருஷ்டியா பார்த்து நம்ம சுகமான நிலைக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? உடலுக்கு வந்து சிறங்க சரி பண்றதுக்கு நாம அதுக்கான மருத்துவம் பார்த்தாகணும், அதுல இருந்து விடுபட்டாகணும். சரி, மனசுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றோம். ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கான், அவனுடைய நிழல் வந்து அவனை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இவன் சொல்றான், இப்படி பின்தொடர்ந்து வராத அப்படி சொல்லி அந்த நிலவை பார்த்து எச்சரிக்கிறான். அவனுடைய எச்சரிக்கையும் அந்த நிலவு கேட்கறதா இல்லை. அவனுக்கு கோபம் வந்துருச்சு, திட்டான், சண்டை போட்டு பாக்குறான், என்ன பண்ணாலும் அதை விடுறதா இல்லை. இந்த நிலவிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும்? அவன் என்ன பண்றான்? ஒரு கட்டத்துல நீ எக்கேடே கெட்டுப்போ அப்படின்ட்டு அதன் போக்குல என்ன வேணா வந்துட்டு போட்டு சொல்லி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறான். சிறங்கு பிரச்சனையும் வரும். சிறங்கை வந்து சுரியறதால வந்து நமக்கு ஒரு இன்பம் அல்லது இன்பமான அனுபவம் ஏற்படுது. சுரிஞ்சு முடிச்ச உடனே துன்பமான அனுபவம் ஏற்படுதுன்னு சொன்னோம். சிறங்கற்ற ஆரோக்கியமான உடலை தான் வந்து சுகம் நிம்மதினு சொல்றோம். சுகம் வேறு, இன்ப துன்ப அனுபவங்கள் என்பது வேறானதுதான். சுகம் என்பதுதான் நம்முடைய இயற்கையான நிலை, நம்முடைய சுயமே அதுதான். இன்ப துன்பங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு தூண்டுதலால் ஏற்படக்கூடிய ஒரு எழுச்சியான நிலை தான் அது. சுகம்ங்கிறது ஆரோக்கியமானது, இன்ப துன்பங்கிறது அது எழுச்சி பெற்று நீடிக்கும் போது உபாதைகளா மாறுது. இப்போ ஒவ்வொருவருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய யங்ஸ்டர் ஏஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஜாலியா இருப்பாங்க, இன்பமான விஷயத்துல ரொம்ப ஈடுபாடு காட்டுவாங்க. அப்படியே ஏஜ் ஆவாக பாத்தீங்கன்னா பொறுப்புகள்லாம் சுமந்து வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்படும். அப்ப பார்த்தீங்கன்னா இன்பமும் வேணாம் துன்பமும் வேணாம்பா, நிம்மதியா இருந்தா போதும், துன்பம் இல்லாம நிம்மதியா இருந்துட்டாவே போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க. அந்த நிம்மதியான மனநிலையை தான் பொறுத்த அளவுல அதுதான் சுகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் மனதனுடைய ஆரோக்கியமான நிலை. இப்ப சிறங்க பத்தி நம்ம பார்த்தோம். சிறங்குங்கிறது ஒரு பௌதிகமான பிரச்சனை. புற பிரச்சனை எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், இது வந்து ஒரு புற பிரச்சனை மாதிரி, இதுக்கு வந்து குணப்படுத்தி ஆகும். புற பிரச்சனைக்கு நம்முடைய முயற்சியும் நடவடிக்கையும் கண்டிப்பா வேணும். ஆனா இன்ப துன்ப உணர்ச்சிகள் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இது மனோ ரீதியான பிரச்சனை, சைக்காலஜிக்ஸ் பிரச்சனை. இது எப்படி நம்ம தீர்க்கிறது? இதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுமா? எந்த நடவடிக்கையும் முயற்சியும் இல்லாம நம்முடைய மன ரீதியான பிரச்சனையை எப்படி தீர்வடைய முடியும்? இப்ப நம்ம பார்த்தோம்ல நிழலோட சண்டையிட்டவன் நிழலிருந்து எப்படி விடுபட்டான்னு பார்த்தோம்ல, அது மாதிரிதான் அந்த மாதிரியான தீர்வு தான் இதுக்கு நம்ம வந்தாகும். மனசை பொறுத்தவரும் அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அது சுதந்திரம் எப்படி நிழலுக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்துறோமோ அது மாதிரி சுதந்திரம் கொடுக்கறது தான் எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான். அதோட இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி அதோட போராடும்போது தான் அது உபாதையாவே மாறுது. இன்பமா இருந்தாலும் சரி, இன்பத்தை நீங்க தக்க வைக்க போராடினாலும் உபாதையாயிடும், துன்பத்தை அப்புறப்படுத்த போராடினாலும் அது உபாதையாயிடும். அது தோன்றி மறையக்கூடியதா இருக்கிறவர்களும் அது இயற்கையா தோன்றி மறைஞ்சிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில தான் நம்முடைய சுயமான சுகம்ங்கிறது தானாவே வந்துடும். ஒரு சின்ன கதை பார்க்கலாம், ஈஸியா புரியறதுக்காக ஒரு சின்ன கதை.
மரத்தடியில ஒரு சாமியார் இருக்காரு. அந்த சாமியாரை பாக்குறதுக்கு ஒரு பணக்காரர் வர்றார். வந்து தன் பிரச்சனையை கூறுற பணக்காரர் பார்த்தா தடிமனா ஒரு குண்டான உடம்பு நிறைய பணம் வச்சிருக்க கூடியவர். பணக்காரர் வர வந்துட்டு கேக்குற, சாமி நான் ஒரு பணக்காரன், எல்லா வசதியும் எனக்கு இருக்குது, ஆனா மனசுலதான் நிம்மதியே இல்லை, மன நிம்மதிக்கு வழிகாட்டுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த சாமியார் சொல்றார், நாளைக்கு அதிகாலையில வாப்பா உனக்கு வழிகாட்டுறேன், வரும்போது உங்ககிட்ட ரொக்கமா எவ்வளவு பணம் வச்சிருக்கிறியோ அதெல்லாம் ஒரு பையில போட்டு எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்ற சாமியார். மறுநாள் இந்த பணக்காரர் என்ன பண்றான், சாமியார் முன்னாடி வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு பையில போட்டு கொண்டாந்து முன்னாடி வச்சு, சாமி மன நிம்மதிக்கு வழிகாட்டுங்க, எப்ப பார்த்தாலும் பயமா ஒரு போராட்டமாவே இருக்குது, மன நிம்மதியா இருந்தா போதும் அப்படின்னு முன்னாடி வைக்கிறான். சாமியார் சொல்றாரு, நீ கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பா, நான் உனக்கு வந்து சில மந்திரங்கள்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி உட்கார சொல்றாரு. கண்ணை மூடி உட்காந்தோடனே அந்த பணப்பை எடுத்துட்டு ஊர்லயே ஓட்டம் முடிச்சிட்டாரு. முடிச்சு பார்த்தா பணப்பையோட ஓடிட்டு இருக்கிறாரு. இவனுக்கு ஒரே பதற்றம், ஐயா என்னடா இப்படி வந்து நம்ம ஒரு போலீஸ் சேவையிட்ட மாட்டிட்ட மாட்டிருக்குதே, நம்ம பாட்டு மன நிம்மதி தேடி வந்தா இருக்கிற பணமும் போயிடுச்சுன்னா பின்னாடியே துரத்திட்டு ஓடுறான் அந்த பணக்காரன். சாமியாரு மெலிசா இருக்கிறாரு, விலகமான உடம்பு, அவர் வேகமா ஓடுறாரு, பல தெருக்களை கடந்து கடந்து எங்கேயோ ஓடி மறைஞ்சு போயிட்டாரு. பணக்காரனால அந்த குண்டு உடம்பு வச்சு ஓட முடியல, கணத்தை உடல் வச்சுட்டு தூக்கிட்டு ஓட முடியாம ரொம்ப டயர்டாகி வேற வழியே இல்லாம ரொம்ப களைச்சு போய் எங்க அந்த சாமியாரை பார்த்தானோ அங்க வந்து உட்காரோம், என்னடா பண்றது இப்படி ஏமாந்துட்டுமே அப்படின்ட்டு அந்த உட்காரம். இவன் வந்து உட்கார்ந்தா அங்க அந்த சாமியார் ஏற்கனவே உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பணக்காரனுக்கு போன உயிர் திரும்பி வந்துச்சு, அப்பாடா பணம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி ஆகிறோம். அப்ப சொல்றாரு, என்னப்பா நீ தேடி நிம்மதி கிடைச்சிச்சா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணம் திருப்பி கொடுக்குறாரு. இந்த பணம் பல ஏற்கனவே ஓடதா இருந்துச்சு, அப்போ உனக்கு நிம்மதி இல்லைன்னு சொன்ன, இப்பவும் உடனா இருக்குது, இப்ப நிம்மதியா இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான், அட ஆமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி நம்ம வந்து ஓடி ஓடி துரத்தி பின்னாடிதான் அவனுக்கு நிம்மதி கிடைக்குமா, தேடி அலைஞ்சி அதுக்கப்புறம் தான் நமக்கு நம்மளால நிம்மதியை உணர முடியுமா, மனதினுடைய சுகத்தை உணர முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா அந்த சூழ்நிலையில்தான் இத்தகைய சுகம் நிம்மதி நமக்கு கிடைக்கும். சரி, அதுக்காக நம்ம வந்து இதே மாதிரி ஓடி ஓடி பரிதவிக்கணுமா, நிச்சயமா ஓடித்தான். என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க, புதுசா நீ ஓட தேவையில்லை, இப்பவே நம்ம ஓடிட்டு தான் இருக்கோம், இப்பவே நம்ம வந்து என்ன பண்றோம், நிம்மதிக்காக ஓடிட்டு தான் இருக்கோம். மனசுல வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு அடைவிடத்தை வச்சுக்கிட்டு இப்படி இருந்தாதான் எனக்கு நிம்மதி, இப்படி இருந்தாதான் மகிழ்ச்சி அப்படின்ட்டு ஒரு மனசு ஒரு அடைவிடத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றோம், தேடி ஓடிட்டு இருக்கோம். எங்க போனா ஞானம் கிடைக்கும், எங்க போனா சக்தி நிலையை பெறலாம், இங்க போனா எப்பயும் மனசு அமைதியா வச்சுக்கலாம். இதுவும் ஒரு வகையில மனச வந்து சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காகவும், மனசுல வந்து எப்பவுமே நம்ம அமைதியா இருக்கணும்ட்டு, நமக்கு வந்து மோசமான உணர்வுலாம் வரக்கூடாது, எப்பவுமே எனக்கு கோபம் வரக்கூடாது, எப்பவுமே எனக்கு பயம் வரக்கூடாது, எப்பவுமே எனக்கு வந்து பொறாம வரக்கூடாது, என் மோசமான எண்ணங்கள் நம்ம குறிப்பிட்டு வச்சிருக்கதெல்லாம் வரக்கூடாது வரக்கூடாதுன்ட்டு அதை சரி பண்றதுக்காக ஓடிட்டு தான் இருக்கும். புதுசா ஓட வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி ஓடிட்டு இருக்கிறவங்களாதான் இந்த நிம்மதியும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அது நம்ம எல்லாருமே ஓடிட்டு தான் இருக்கோம், புதுசாக யாருமே இதுக்காக ஓட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அப்படி ஞானத்தை தேடுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. என்ன மிஸ்டேக்னு கேட்டீங்கன்னா, இது வரையும் பாருங்க ஆன்மீகத்தில் ஞானம் அப்படின்னா எத்தனையோ புக் இருக்கு, எத்தனையோ பெரியவங்க சொல்லி வச்சுட்டாங்க, ஞானம் அடைஞ்சிட்டுனா உனக்கு முக்காலமும் தெரியும், நிறைய ஒரு ஆனந்த அனுபவம் ஏற்படும், ஒரு விசேஷமான அனுபவங்களுடைய இணைச்சினைச்சு ஞானத்தை வந்து சொல்லி வச்சுட்டாங்க. தேடுறவங்க எப்படி தேடுறாங்கன்னா, இது ஞானம் அடைஞ்சிட்டா நமக்கு பயிடுவோம், மனசு அப்படியே ஆனந்தமா இருக்கும். இப்ப பாருங்க பலருடைய கேள்விக்கே பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற புரியுது எனக்கு புரியுதுங்க, இவ்வளவுதான் ஞானமா, இதை தாண்டி இது வந்து ஒரு உப்பு சப்பட்டுறது மாதிரி இருக்குதே, இது ஒரு விசேஷமே இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்கறேன். உண்மையில பாத்தீங்கன்னா, முக்தி விடுதலை அப்படிங்கிறது வந்து சர்வசாதாரணமானது, என்ன சொல்லணும்னா மனித குலத்துக்கு சொந்தமானது, நம்முடைய பிறப்பியல்பு, பிறந்த ஒவ்வொரு குழந்தையுமே முக்தியோட தான் பிறக்கும், விடுதலையோட தான் பிறக்கும். நாளடைவில் வளர 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 அறிவினுடைய வளர்ச்சி ஏற்பட்டு புறத்துக்காக வந்த அறிவு அகத்துக்கு திரும்பும்போது தான் அந்த முக்தியை நம்ம இழக்கிறோம், விடுதலையை நம்ம இழக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா,
ஒரு விசேஷமான அனுபவோடு இணைஞ்சு தெரிப்போதுதான் அது எட்டா கனியா போயிடும். இது ரொம்ப ஐயா மாதிரி எளிமையா கொடுக்கறதுக்கு ஆளே இல்லைங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஞானம் முக்தி அப்படின்னா எதையோ பெறணும்னு நீங்க அடையிறதுன்னு நினைச்சிட்டு அடையிறதே இது இல்லைங்க. நம்ம இருக்கிறத நழுவ விட்டுட்டு இருக்கோம். விடுதலை முக்திங்கிறது நம்ம மனதோட இயற்கையான இயக்கமே அப்படிதான் இருக்கு. நாம இது மாதிரி விசேஷமான அனுபவங்களோட எதிர்பார்த்து எதிர்பார்த்து இது இல்லைன்னு தவற விட்டுக்கிட்டு அதோட போராடிக்கிட்டே இருக்கும். இதுதான் எல்லா பிரச்சனைக்குமே காரணமா இருக்கு. நம்மளுக்கு பலரே சொல்றாங்க, நீ சொல்றதெல்லாம் புரியுதுங்க, இதுதான் ஞானமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஞானம் அடைஞ்சிட்டா ஒரு விசேஷமா ஒரு எனர்ஜி வந்துடும், இது விசேஷமா ஒரு சக்தியை கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா நம்முடைய எனர்ஜி வந்து நம்ம புறத்துக்காகவும் செலவு பண்றோம், மனச ஒரு வகையில சரியா வச்சுக்கிறதுக்குங்கிறதுக்காகவும் ஒரு போராடிட்டு இருக்கோம். ரெண்டுக்கும் செலவு போயிட்டு தான் இருக்கும். இங்க வேலை இல்லை அகத்தை பொறுத்தவரையில நமக்கு இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி எந்த உணர்வு வந்தாலும் அது உணர்வு அவ்வளவுதான். அதை வந்து சம சிருஷ்டியோட பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அங்க வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அங்க வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான புரிதலை தான் நம்ம ஞானம்னு சொல்லுவோம். அப்படி வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கும் போது நம்முடைய மொத்த எனர்ஜி என்ன ஆகுதுங்க, புறம் நோக்கி செயல்படுது. அப்பதான் வந்து என்ன பண்றோம், அதுக்கப்புறம் தான் வாழவே ஆரம்பிக்கிறோம். உண்மையில நம்முடைய மனசனுடைய இயற்கையான இயக்கமே விடுதலை தான். இதை புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். நமது சுயமே விடுதலை தான். இது அடையக்கூடியதோ இல்லாத ஒன்றை பெறக்கூடியதோ அல்ல, இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதனோட முரண்படாம இருப்பது தான் இது. எல்லா உணர்வுகளுக்கும் ஆதாரமான அறிநிலையா இருக்கக்கூடிய உணர்வு தான் நம்முடைய இருப்பு உணர்வா இருந்துட்டு இருக்கு. நம்ம இந்த உணர்வை வந்து எதிர்பார்க்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே ஒரு உணரக்கூடிய உணர்வா எதிர்பார்க்கறதா எல்லா பிரச்சனைக்கும் காரணமாயிடும். இதுதான் இன்ப துன்பத்துக்கு ஆதாரமானது. இரண்டையும் சமமா ஏத்துக்கும் போது நம்ம இருக்கிற இயல்பே சுகம்தான், நிம்மதிதான். நம்ம இது விசேஷமா எதிர்பார்க்கறதா எல்லா பிரச்சனைக்கும் காரணமாயிடும். விசேஷம் எல்லாமே எழுச்சிதான். உங்களுக்கு வந்து ஒரு பேரானந்தம் மகிழ்ச்சி எல்லாமே ஒரு வகையான எழுச்சிதான். எழுச்சி அடங்கிற நிலைதான் வந்து இயல்பான நிலை. இதுக்கு ஒரு சின்ன கதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் நான். ஒரு ஜென் மடாலயம், ஜென் குரு இருக்காருங்க, அங்க வந்து சீரனா சேர்றதுக்காக கொஞ்சம் பேர் வராங்க. நானும் இந்த மடாலயத்துல சீரனா சேர்ந்துக்கிறேன், என் சுவாமி எங்களை சேர்த்துக்கு சொல்லிட்டு வராங்க. அந்த ஜென் குரு பாக்குறாரு, வந்தவங்களை உபசரிக்கிறதுக்காக என்ன பண்றாரு, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன பானம் வேண்டும், நீங்க வந்திருக்கிறீங்க உங்க உபசரிக்கிறதுக்காக கேட்கறேன், உங்களுக்கு என்ன பானம் வேண்டும் கேட்கறாங்க. இந்த மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை உங்களுக்கு தரவா அல்லது உங்களுக்கு பிடித்தமான சாதாரண பழச்சாறுகளை தரவான்னு கேட்கறாரு. இந்த ஜூஸ் ஏதாவது வேணுமா, இல்ல இந்த மடாலயத்தினுடைய சிறந்த பானம் ஒன்று வச்சிருக்கோம் அதை கொடுக்குவான்னு கேட்கிறாரு. இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, மடாலயத்தின் சிறந்த பானத்தையே கொடுங்க, ஏன்னா வந்து எத்தனையோ பழச்சாறு சாப்பிட்டுருக்கோம், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டோம், மடாலயத்தினுடைய சிறந்த பானம் என்னன்னு தெரியல, அதை சாப்பிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை கொடுங்க அப்படிங்கிறாங்க வந்த சீடர்கள் எல்லாம். இதுவும் வித்தியாசமா வரப்போகுதா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் டம்ளர்ல கொடுக்குறாங்க, குடிச்சு பார்த்தா சாதாரண குடிநீர், சாதாரண டெய்லி குடிக்கக்கூடிய குடிநீர் தான் கொடுக்குறாங்க, தண்ணி. இப்ப இவங்க பார்த்துட்டு ஏடா இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வேற எதுவும் வித்தியாசமானதை கொடுப்பான்னு நினைச்சோம், அதான் பார்த்தா வெறும் தண்ணி கொடுக்குறாங்களே அப்படின்னு பாக்குறாங்க. அடுத்த நாள் காலையிலையும் அதே ஜென் குரு வந்து கேக்குறாரு, இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும், மடாலயத்தின் சிறந்த பானம் வேணுமா இல்ல உங்களுக்கு பிடித்த பழச்சாறு வேண்டுமான்னு கேக்குறாங்க. உன சீடர்கள்லாம் சுதாரிச்சுட்டாங்க, நேத்தே நாம குடிச்சிட்டோம், வெறும் தண்ணி தான் கொடுத்தாரு, நம்ம வந்து மடாலயத்தின் சிறந்த பானம்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு ஜூஸே கொடுங்க அப்படின்ட்டு அவங்கவுங்க அவங்க பிடிச்ச ஜூஸை கேட்கறாங்க. ஒருத்தர் ஆப்பிள் ஜூஸ் கேட்கறாரு, ஒருத்தர் சாத்துக்குடி ஜூஸ் கேட்கறாரு, இப்படி திராட்சை ஜூஸ் ஒருத்தர் கேட்கறாரு. கேட்டவங்களுக்கெல்லாம் அவங்க என்ன கேட்டாங்களோ அதை கொடுக்குறாங்க. ஆனா என்னன்னு கேட்டேன், அவங்க ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்றாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எப்ப தண்ணி தாகம் எது கேட்டாலுமே நீர் ஆகாரனாவே அவங்க என்ன பழச்சாறு கேட்டாலும் அதை தான் கொடுக்குறாங்க. ஆப்பிள் ஜூஸ் குடிச்சவருக்கு ஆப்பிள் ஜூஸ், திராட்சை ஜூஸ் குடிச்சவருக்கு திராட்சை ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சவருக்கு சாத்துக்குடி ஜூஸ், அதான் வேற எதுவும் தரதில்லை, மாத்தி கூட கொடுக்கறதில்ல, அவங்கவுங்க என்ன கேட்டாங்களோ அதான் கொடுத்துட்டு இருக்காங்க.
எப்படி இருக்கும் பாருங்க. அவங்க ஒரு நாள் கஷ்டப்பட்டு குடிச்சாங்க, அடுத்த நாள் அந்த ஜூஸ குடிக்கும் கும்முட்ட ஆரம்பிச்சிச்சு. ஐயோ தண்ணி எப்படா குடிப்போம் அப்படிங்கிற அளவு ஆயிட்டாங்க. என்ன ஆயிடுச்சு, அவங்களால இத இந்த ஜூஸ் குடிக்கவும் இல்லை. அப்புறம் வந்து அடுத்த தடவை கேட்கிறாரு குரு, இன்னைக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. சாமி எங்களுக்கு எந்த ஜூஸ் வேணும், மணாலயத்தின் சிறந்த பானமே போதும் அப்படின்ட்டாங்க. நம்ம பிறந்ததுல இருந்து எவ்வளவு நாளா தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம், என்னைக்காவது தண்ணியில நமக்கு செழிப்பு ஏற்பட்டு இருக்குதா, தண்ணியை குடிக்க முடியாம போயிருக்கா? ஆனா ஏதாவது ஒரு பழச்சாறு சாப்பிட்டு பாருங்க என்ன ஆகும், தொடர்ந்து ஒரு மூணு தடவை குடிச்சிங்கனாவே என்ன ஆகும், அது கும்பிட்டு ஆரம்பிச்சோம். இப்படித்தான் இந்த எழுச்சி எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து வந்து போகக்கூடியது. ஆனா நம்முடைய நிரந்தரமா இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எழுச்சியற்ற நம்முடைய அறிவிலையா இருக்கக்கூடிய அந்த உணர்வு தான், அதுதான் நிம்மதி சுகம்னு சொல்றோம். இது வந்து நம்முடைய இயல்பு. இது மாதிரி நம்ம வந்து விசேஷமா எதிர்பார்க்கறவங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு விசேஷமான அனுபவமே ஏற்படுதுன்னு வச்சுக்கங்க, ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்கும், அப்ப என்ன ஆகும், அதுதான் மிகப்பெரிய தொந்தரவா இருக்கும். எல்லாமே வந்து போகக்கூடியதா இருக்கும், எது தங்குனாலுமே அது நமக்கு தொந்தரவு தான். இந்த தண்ணிங்கிறது விசேஷமற்றது, அதுல ஏதாவது டேஸ்ட் இருக்கா, ஆனா நம்ம அதை எப்பயுமே குடிச்சுட்டு தான் இருக்கும், அது நம்முடைய அடிப்படை தேவையா இருக்கும். அது மாதிரிதான் நம்முடைய அடிப்படை உணர்வா இருக்கக்கூடிய அந்த அமைதி நிம்மதி சுகம்ங்கிறது தான் நம்முடைய மனதனுடைய நேச்சர். நமக்கு எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான், இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி எல்லாமே தோன்றி மறையக்கூடியது தான். இதுதான் நம்ம பிறக்கும் போதே இருந்தது. இது வந்து எப்போ வரும், இதுக்கு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிறதான் அவனுக்கு கண்டுபிடிக்கும். மனசு எப்படி இருந்தாலும் ஓகே, நம்முடைய முயற்சியை மட்டும் அங்க கைவிட்டா போதும். அறிவு கலக்காத மனம்தான் வந்து பிரவாக மனம், அதுதான் வந்து நம்முடைய சுகமான மனநிலை. இது நல்லது இது கெட்டதுங்கிற பிரிவு அங்க கிடையாது, எல்லாமே தோன்றலாம், எல்லாம் தோன்றி மறையக்கூடியதுதான். அதோட நமக்கு பந்தம் இல்லாம இருக்கும், அது எது வேணா வந்துட்டு போட்டும், நமக்கு வெளியில என்ன வேலை இருக்கும் அது தேவைனா பயன்படுத்திக்கலாம், அவ்வளவுதான். இந்த புரிதலுக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்முடைய விசேஷமான எதிர்பார்ப்பு முதல்ல விடுபட்டு, ஞானம்னா என்ன அப்படிங்கறத இந்த எளிமையான புரிதல் தான், இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்முடைய போராட்டத்தை கைவிட்டா மட்டும் போதுமே தவிர, நாம வந்து அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம இருக்கிறதே இதுதான், நீங்க விட வேண்டியதை விட்டா மட்டுமே அங்க போதும். அதுதான் நம்முடைய ஆரோக்கியமான மனநிலை. துன்பமாக இருந்தாலும் சரி இன்பமா இருந்தாலும் சரி எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான், அதோட போராடும் போதுதான் அது வந்து என்ன ஆயிடுதுங்க, உபாதைகளாக மாறிடுது. உபாதையற்ற சுகமான வாழ்க்கை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த விடுதலையில மட்டும்தான் சாத்தியமா இருக்கு என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இது சம்பந்தமான உங்க கேள்வியில நீங்க தொடர்ந்து கேட்கலாம், வாங்க. கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. வாங்க நந்தகுமார், உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். ஐயா இந்த என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஞானத்துக்கும் ஒரு வெற்றிக்கும் கம்பேர் பண்ணிக்க தோணுது சில டைம். என்னன்னா இது கிடைச்சிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா ஒரு பெரிய பெரிய ஆட்கள் அந்த செலிபிரிட்டிஸ் இவங்கெல்லாம் பண்ணும்போது அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி சில டைம் சந்தேகமா வருது. ஆனா இது இந்த ஞானம் கிடைச்சிட்டா ஓகே, ஒரு ஃபியூச்சர்ல எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் இதை வச்சு நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது. ஸோ இது ஒரு இதை வச்சுட்டு ஒரு பெரிய ஆளா வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அதோட பந்தப்படுத்திக்க ஒரு ட்ரை பண்ணுது. இல்லை ஒரு பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கும்போது இது சாதிச்சவங்க இல்லை லைஃப்ல முன்னேறிட்டு போவாதவங்க, அதாவது இந்த பிரவாகம் கான்செப்ட் தெரியாதவங்க ஒரு சொல்றாங்க, அவங்களாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் மனசுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது விடுதலைக்காக ஒரு விஷயம், இதுக்கும் ஒரு லைஃப்ல பெரிய ஆளா வரணும் அப்படிங்கறதுக்கும் கனெக்ட் பண்ணிக்க தோணுது. அது அது எப்படி இந்த க்வெஸ்சன் கேக்குன்னு தெரியலங்கய்யா, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரியல, நல்லா புரியுது. உங்ககிட்ட என்ன கேக்குறேன்னா, இப்ப லைஃப்ல வந்து செலிபிரிட்டிஸ் இருக்காங்கல்ல பல பேர், ஆமாங்க, துறையில பெரிய லெவல்ல வந்தவங்க, ஒரு தொழில் பெரிய லெவல்ல வந்தவங்க, அரசியல்ல பெரிய லெவல்ல வந்தவங்க, இவங்க எல்லாருமே ஒரு சக்சஸ் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, இவங்க எல்லாருமே உள்ள பிரச்சனை இல்லாம இருக்காங்களா, உள்ள போராட்டம் இல்லாம இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா உறுதியா சொல்லவே முடியாது. ஆமாங்க, அதை தக்க வச்சுக்கிறதுக்காக மிகப்பெரிய போராட்டம் உள்ளுக்குள்ளேயே இருந்தாலும் இருக்கும். ஆமாங்க, ஓகேங்களா. இப்ப ரெண்டு நிலைப்பாடு கேக்குறேன். சரிங்க, ஒண்ணு வந்து உங்ககிட்ட எல்லா பணம் நிறைய இருக்குது, சொத்து நிறைய இருக்குது, எல்லாம் இருக்குது,
வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. ஆனா மனசுல ஒரு ஒரு பயத்தோடையும் ஒரு நிரந்தரமற்ற ஒரு கவலையோடையும் இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்க. சரிங்க, இது ஒரு நிலை. இன்னொரு எல்லாமே இருக்கு, பொது இரவு தேவையான அளவு இருக்கு, கொஞ்சம் கம்மியா போடுறதுன்னு வச்சுக்கீங்க. மனசுல எந்த போராட்டமும் இல்லை, என்ன தேவையோ செய்வோம் அப்படின்னு இருக்கிறீங்க. அக போராட்டமா இருக்கீங்க, இது இருந்தாலும் நம்ம புரிதலோட இருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க. சரிங்க, நிம்மதியா இருக்கிறீங்க. இந்த ரெண்டு நிலையும் நீ எதை விரும்புவீங்க? ரெண்டாவது ஆப்ஷன் தான் ஐயா. ரெண்டாவது ஆப்ஷன் தான் விரும்புவோம். ரெண்டாவது ஆப்ஷன் உள்ள வந்துருச்சு. சரிங்க, வெளியில முயற்சி பண்ணுங்க, அதுக்கு எல்லையே கிடையாது இல்ல. உங்களால அளவு முயற்சி பண்ணுங்க, உங்க எனர்ஜி ஃபுல்லா அதுல செலவு பண்ணுங்க. மனசு எனர்ஜிக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. வெளியே தெரிஞ்சிக்க வேண்டியதை தெரிஞ்சுக்கீங்க. தெரிய அதுல அனுபவஸ்தர் உள்ளவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் உள்ள ஒண்ணுமே இல்லையில. எதுனா என்ன வருத்தம் தான் என்னன்னா, எதுவும் தான் என்ன, வெளியே நம்ம முயற்சி பண்றத வந்து எவ்வளவு தூரம் முயற்சி பண்றீங்களோ உங்க இயல்புக்கு எப்படி சக்சஸ் ஆகும் அந்த அளவு சக்சஸ் கிடைக்கும். பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. எது கிடைச்சாலும் சந்தோஷம் தான், எது கிடைச்சாலும் நிறைவு தான். முயற்சி பண்ணுங்க. ஓகேங்க. வந்து உள்ள நிர்வாகம் பண்ணாம வெளியே வேலை செய்யறீங்களோ அப்ப வந்து உள்ள நிர்வாகம் பண்ணிட்டு வெளியே செஞ்சதை விட நல்லாதான் இருப்பீங்க. ஓ சரிங்க. நீங்க இதுக்கு மாதிரி உள்ளயும் ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு வெளியே ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிருப்பீங்க. அத உள்ள நிர்வாகம் பண்ணாம இப்படி வந்து பிடிச்சி வெளியே நீங்க கவனிக்கும் போது ஏற்கனவே ஒரு நிலையோட நல்ல நிலைக்கு தான் வந்திருப்பீங்க. நீங்க அதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. நமக்கு உண்டானது கண்டிப்பா கிடைக்கும், முயற்சி பண்றதை பண்ணுவோம். அந்த மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. மற்றபடி வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்க எல்லாருமே உள்ள விடுதலையோட தான் இருப்போம்னு சொல்ல முடியும். ஆனா எல்லாருமே அந்த ஒரு நிலையை தான், ஒரு ஒரு ஜெயிச்சவங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தோனி, ஒரு சச்சின், இல்ல ஒரு ரஜினிகாந்த், அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் மனசுல சண்டை போட்டுட்டுதான் இருக்காங்க. எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க, பட் அதுதான் எல்லாருமே விரும்புறாங்க. அந்த ஒரு அந்த அளவுக்கு போகணுட்டு தான் விரும்புறாங்க. பட் அதான் நீங்க சொல்றீங்க, அந்த சக்சஸ்ஃபுல் இருந்தாலும் அந்த நிறைவு, அதுவும் ஒரு நிறைவான வாழ்க்கை இல்லைன்னு சொல்ல வரீங்க. இந்த போராட்ட விடுதலை இல்லாத வாழ்க்கை அவ்வளவு பெருசு இருந்தாலும் வச்சுக்கீங்க, அது ஓகே தான். சரிங்க, யார் வேணாலும் இந்த லிபரேஷனுக்கு வரலாம். மிக உயர்ந்த நிலையில வந்தவங்க கூட, புறத்துல மிக உயர்ந்த நிலையில வந்தவங்க கூட, அவங்க வந்து இதை அடையணும், இதை புரிஞ்சுக்கணும்னு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களாலே வெற்றி பெற முடியும். அகத்தலாம் வந்து அவங்க அந்த புரிதல் வர முடியும். வந்துட்டாங்கன்னா வந்து ஃப்ரீ ஃப்ளோல இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனா ரெண்டுல எது பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த விடுதலை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் இப்ப எனக்கு புரியுதுங்க. அதாவது சக்சஸ்ஃபுல்லோட வாழ்க்கையில ஜெயிக்கிறதோட விடுதலை தான் முக்கியம்னு சொல்ல வரீங்க. அதான் பிராங்கா சொல்ல போனா சக்சஸோட விடுதலை தான் ரொம்ப முக்கியங்கிறீங்க. வாழ்க்கையில ஜெயிக்கிறதோட நல்லது தானே. நம்ம ஒரு நிலை அடைந்து நல்லா ஏன் பண்ணாதான் நம்ம நல்ல விஷயத்துக்கு கூட நம்மளால செலவு பண்ண முடியும். அதனால தவறே கிடையாது. பிரைமரி இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம இந்த லிபரேஷன் தான். லிபரேஷன் இருந்துச்சுன்னா தான் நம்ம வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சப்பறம் நம்ம அப்பதான் நீங்க வெளியே நல்லா செயல்பட முடியும், வெளியே நல்லா வேலை செய்ய முடியும். சக்சஸுக்கும் ஒரு உதவியாதேன்னு இருக்கு. ஆனா நம்ம எதுவும் வேலை சக்சஸ் ஆயிட்டோம், நல்லபடியா டெவலப் ஆயிட்டோம், ஆனா உள்ளுக்குள்ள போராட்டமா இருந்தோம்னா அதுவும் அவங்க கொடுமையாதேன்னு இருக்கும். எல்லா சக்சஸோட இதுதான் பிரைமரி திங் சொல்லுறீங்க, ஞானம் தான் பிரைமரி திங். இதோட அதுவும் இருக்கிறது நல்லதுதான். அதுக்கு நம்ம முயற்சி கண்டிப்பா நம்ம வந்து நம்ம நம்மளுடைய முயற்சியா கண்டிப்பா நடக்கும். ஓகேங்க, அக்செப்ட் பண்ணிக்கோ நாம. புரியுங்க. ஓகேங்க, வாங்க கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ரம்யா கேஎன், வாங்க உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் மேடம், நீங்க பேசலாம். சார், இப்ப நம்ம பேசுறதெல்லாம் பாக்குறோம், கொஞ்சம் நம்ம தேடுதல் நமக்கு அதிகப்படியா இருந்துங்கயா? இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த கொஞ்சம் நிறைய பேர் நம்ம ஆன்மீகத்திலயும் கொஞ்சம் நுழைஞ்சு யாரு என்ன சொல்றாங்கன்ற பல கருத்துக்களை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஐயாட்ட ரீச் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்மளோட நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப தேடி நமக்கு அது கிடைக்கும் போது நமக்கு அது ஒரு 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 என்ன சொல்றது, நமக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்குங்கயா? ஒரு அச்சீவ்மெண்ட் இது வந்து நமக்கு ஐயா சொல்றது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி, இதுதான் இதுக்கப்புறம் ஒண்ணு இல்லைங்கிறது வந்து கொஞ்சம் தேடுதல் இருக்கணுங்க. இப்ப நமக்கு என்னன்னா, அந்த புற வாழ்க்கையில இந்த பணம் இந்த இதுலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேரு இது நம்ம இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அந்த இதுதான் வருதா ஒழிஞ்சு அக இயக்கத்தை பத்தி அது சொன்னா கூடங்க, அதுக்கு அவங்களுக்கு உள்ளார்ந்த தேடுதல் இருக்கணுங்க. உங்களுக்கு தேடுதல் இருந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா ஐயா என்ன சொல்றாங்கிறத அவங்களுக்கு விளங்குங்க.
இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா புற வாழ்க்கையில எனக்கு வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னா அக இயக்கத்தை நீங்க சரி பண்ணிட்டு நீங்க வாழும் போது புற வாழ்க்கையில தானாவே நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ தானாவே நடக்குது. நீங்க அதை நம்மளே பாத்துக்கலாம், அது தானாவே அது நடக்க ஆரம்பிச்சது. நம்ம நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு கிடைக்குது, நம்மளோட எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. அது தானாவே நம்ம ஒண்ணும் பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணி அதை நம்ம போய் அடையணுங்கிற அவசியம் இல்லாம ஆயிடுது. நீயா அப்ப நமக்கு இந்த அக இயக்கத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வர்றவங்களுக்கு ஐயா ஒரு வரப்பிரசாதம். கண்டிப்பாமா கண்டிப்பா. ஏன்னா வந்து பகவத்தை வாழக்கூடிய காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். இதுலயும் ஐயாவோட பேசிக்கிட்டு ஐயாவோட உரையாடி நம்ம வந்து தெளிவு பெற்று இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாங்க. இப்ப நமக்கு நம்ம இப்ப நம்ம ஒரு யோகியின் சுயசரிதான ஒரு புத்தகம் படிக்கிறோம் அல்லது ஒரு சித்த வேதமும் படிக்கிறோம்னா நாம அவங்க அந்த ஆசிரியரை தொடர்பு கொண்டு எந்த கேள்வியும் நம்ம கேட்டு நம்ம விளக்கம் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. இப்ப வந்து நமக்கு இந்த புத்தகத்துல ஏதாவது சந்தேகம் வந்தோம்னா நாம ஐயாவே தொடர்பு கொண்டு ஐயா இப்படி இருக்குது எனக்கு இந்த சந்தேகம் வருது இது என்ன பண்றது அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். அதே போல ஐயா சொன்ன விஷயத்துல வந்து எனக்கு ஒரு இலஸ்ட்ரேஷன் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த உலகமே வந்து சிவனும் பார்வதியும் புலர்ந்துதான் இந்த உலகமே உருவானது. ஆனாலும் அவங்க இன்னமும் வந்து பிரம்மச்சாரியா இருக்காங்க, இன்னமும் அவங்க கன்னியாதான் இருக்காங்கன்னு சொல்லும் போதுங்கயா ஐயோ இப்ப இவ்வளவு விஷயம் சொல்றாங்களே. அதே போல இந்த ஒரு யோகி வந்து நான் சத்தியமா சாப்பிடவே இல்லை, சாப்பிடாதது உண்மையா இருந்தா இந்த ஆறு வந்து வழிவிட்டுட்டும்னு சொல்லும் போதுதான் ஓ அப்ப இந்த இதைத்தான் ஐயா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு இலஸ்ட்ரேஷன் அந்த இடத்துல நல்லாவே தோணுதுங்கயா. இந்த கதையெல்லாம் கேட்போம், ஆதான் ஏவாள் கதையெல்லாம் கேட்போம்யா, அறிவுங்கிற பழத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னு எல்லாம் கேட்போம். ஆனாலும் அது நம்ம இந்த இடத்துல ஒரு தெளிவுபடுத்தி அதை சொல்லும் பொழுது அந்த விளக்கத்தை சொல்லும் பொழுது இதுதானா அப்படிங்கிற அது நமக்கு நல்லா விளங்குதுங்கயா. அதே போல அந்த நேச வச்சு சொல்றாங்க ஐயா சொல்றாங்க இன்னசென்ட் ஸ்டேட் சொல்றாங்க இல்லையா, அதுவும் கூட பாத்தீங்கன்னா நம்ம லம்பிகா முத்திரைன்னு சொல்லி நாக்கம் அடிச்சு வச்சு ஒரு முத்திரையை பழகணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் நினைப்பேன் இது எதுக்காக பண்றது, இது ஏன் பண்றது, அமிர்தம் சுரக்குது அப்படின்னு சொல்றாங்களே என்ன அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். இப்ப ஐயா வந்து இந்த நாக்க வச்சு இந்த உதாரணம் சொல்லும் பொழுது நம்ம கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்குதுங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. அதே போல இந்த மரத்தை வச்சு நீங்க தியானம் பழகுங்க அப்படின்னு சொல்றது வந்து யோகி சுயசரிதை புத்தகத்துல வந்து அவரு சொல்லுவாரு நாம எல்லாருமே நடமாடும் மரங்கள், நம்மளே வந்து ஒரு நடமாடும் மரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஐயா மரத்தை வச்சு நீங்க தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுங்கயா அப்ப இந்த கணக்கீட்டு எல்லாம் சொல்றாங்க ஆனா நமக்கு புரியல. ஐயா வந்து விலக்கி அதை இப்படி பண்ணுங்கம்மா இந்த மன இயக்கத்துக்காக தான் இதெல்லாம் சொல்லப்பட்டது அப்படின்னு அந்த உண்மையை போட்டு உடச்சிட்டாருங்க. அதனால நமக்கு ரொம்பவும் அது ரொம்ப எளிமையா இருக்குதுங்க. ஆனா இதுல ஒண்ணு என்னன்னா இவங்க தேடுதல் இவங்கள்ட்ட உள்ளார்ந்த தேடுதல் இருந்து வந்து ஐயாவை ரீச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஐயா வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல அப்படின்னாலும் இல்ல எனக்கு அது வந்து புரியல அப்படின்னா அவங்களுக்கு பேசிக் வந்து புரிய கஷ்டப்படுறாங்க. அதுதான் அதனாலதான் அவங்க அந்த பணம் சார்ந்து பொருள் சார்ந்து இந்த விஷயத்த பேசுறாங்க. ஐயா பேசுறது வந்து இயற்கை நிலைய பேசுறாங்க. இயற்கை நிலைய நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம பல துன்பங்கள் எல்லாம் பட்டு அதை அனுபவிச்சு இதுல இருந்து விடுதலை நம்ம வாங்கி ஆகணுங்கிற ஒரு குறிக்கோளோட நம்ம வாழ்றவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு பெரிய வரப்பிரசாதம். இல்ல உண்மையில சொல்லணும்னா எங்கெங்கயோ தேடி அலைஞ்சி இது கிடைக்காம இது யாரும் இது இந்த அளவுக்கு வெளிப்படையா சொன்னவங்களே கிடையாது. ஆமாங்க, இந்த அளவுக்கு வெளிப்படையா இவ்வளவு எளிமையா கொடுத்திருக்காரு ஐயா. உண்மையா எல்லாம் தேடி கடைசியில ஒரு கையிறலைங்கிறது பாத்தீங்கன்னா கட்ட சீட்ல வேற வழி. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 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 லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் போராடுறாங்க எங்கேயும் ஒருத்தருக்குதான் அது கிடைக்கும் இந்த புரிதல் வருவாங்க. இந்த ஆர்வத்தோடு வரக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஐயா கொடுத்துட்டாங்க, எல்லாராலையுமே புரிஞ்சுக்க முடியற அளவுக்கு வந்துருச்சு. அதனால ஐயா வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அத வந்து இருந்தாலும் கூட சிலருக்கு வந்து அந்த பேசிக்லயே அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் தகராறு இருக்கிறதுனால அவங்களோட மன இயக்கம்னு சொல்லும் போது புரிஞ்சுக்க முடியலையா. பல பேரோட புத்தகங்கள் படிச்சு அவங்க கொஞ்சம் அனுபவம் பண்ணி தியானம் எல்லாம் கொஞ்சம் பழகி அவங்களுக்கு இதுல எனக்கு ஒண்ணுமே சாட்டிஸ்பேக்ஷன் இல்லையே அடுத்து என்ன பண்றதுன்னு லாக் ஆகும் போது ஐயாட்ட வந்தாருன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டா இருக்கும்யா. அந்த மாதிரி ஒரு கட்டத்துல நானே அந்த மாதிரி வந்தேன். இது என்ன நம்ம உட்கார்ந்துருக்கோம், தினமும் நம்ம உட்கார்றோம், இழந்திருக்கிறோம்,
வந்து நமக்கு என்ன வந்து கிடைச்சிச்சு ஒண்ணும் கிடைக்கல, ஆனா மனம் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. ஏதோ இந்த பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்ச நேரம் விடுபடுறான், ஒரு 20 நிமிஷம் விடுபடுறான், மீண்டும் திரும்பவும் போய் நம்ம அதுல பழைய பிரச்சனைகள்ல தானே பொருந்திக்கிறோம். இதுதானா அப்ப தியானம்ங்கிறது, நமக்கு இதுல ஒண்ணுமே கிடைக்கலையே. ரொம்ப ரெண்டு ஒரு ரெண்டு நாள் தூங்கவே இல்லைங்கயா, என்னடா அப்படி நம்ம இப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மூணாவது நாள் வந்து ஒரு இன்னொரு யூடியூப் சேனல்ல ஐயாவை பத்தி இவரு எனக்கு கொஞ்சம் நல்லா சொன்னாருன்னு ஒருத்தவங்க சொல்லும் போது, சரி உடனே அப்ப அவங்க யாரு, சேலம் தானே நம்ம ஊர் பக்கத்துலதானே இருக்காங்க, நம்ம அவங்கள பாப்போமே அப்படின்னு. நமக்கு தேடல் எந்த அளவுக்கு இருக்குதோ, பிடிஎஃப்ஆவே வந்து என் போன்லயே விழுந்து கட்டா நமக்கு எங்கேயும் அலையறதுக்கு எல்லாம் விளையலைங்கயா. தேடுதல் நம்ம எந்த அளவுக்கு தேடுறோமோ அந்த அளவுக்கு பிடிஎஃப் எல்லாம் அமிச்சு விட்டா அவர், ஐயா பாபுலால் ஐயா நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாமா, நான் உங்களுக்கு எல்லாம் அமிச்சு விடுறேன் நீங்க படிச்சு பாருங்கம்மா அப்படின்னு அனுப்பிச்சுட்டாங்க. துறையூருங்கயா, திருச்சி மாவட்டம் துறையூர். அப்படி அமைச்சு விடும் போது நம்ம அமைச்சு விடுறோம். ரெண்டாவது நம்ம இந்த ஜூம் மீட்டிங்க அம்மா இல்லம்மா நீங்க ஃப்ரீயா அட்டன் பண்ணுங்கம்மா நீங்க இதை பாருங்கம்மா அப்படிங்கும் போது, யாருமே இந்த அளவுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஃப்ரீ கிளாஸ் கொடுத்து அவங்க டைமை கொடுத்து இந்த மாதிரி ஒரு நம்ம கிளியர் பண்ணி விடணும் அப்படின்னு எல்லாம் பண்ணி நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லைங்க. ஆனா அதுலயே நான் இப்ப கலந்துக்கிறேன் அப்படிங்கும் போது நான் அவ்வளவு தேடுனேங்கயா. தேடலுக்கு கிடைச்சா பரிசுங்க அது. கண்டிப்பா கண்டிப்பா, பல பேர் வரமாட்டேங்கிறாங்கன்னா எல்லாருமே ஜூஸ் எதிர்பார்க்கறாங்க, தண்ணி ஞானத்தை தர மாட்டேங்கிறாங்க. ஜூஸ் தொடர்ந்து கிடைச்சாதான் உபாதைகள் புரியும் உங்களுக்கு. அது இல்லைங்க அவங்களுக்கே புரியுது, நம்ம அதிகிட்ட சந்தோஷமா இருந்துட்டு திரும்ப வரும்போது நமக்கு இதுல ஒண்ணும் இல்லாத நிலைமைதான் இருக்கு, இந்த வாழ்க்கையில வந்து ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமையதான் அவங்க நினைக்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்த மன இயக்கத்தை புரிஞ்சுக்கணும், இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இவ்வளவு யோகிகள் அவங்க வாழ்நாள் காலத்தையே செலவு பண்ணி எப்படி ஏன் அவங்க தேடணும், இதுல என்ன இருக்கு. எங்க திருப்பத்தூர் கோயில் எல்லாம் எங்க திருப்பத்தூர் எங்களுக்கு பக்கத்துலதான் கொஞ்சம் அந்த டோல்கேட், திருச்சி டோல்கேட் பக்கத்துல திருப்பத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கெல்லாம் போனோம்னா அந்த பதஞ்சலி முனிவருடைய படத்தை வச்சிருப்பாங்கயா. அப்படியே அவர் எலும்பெல்லாம் ஒட்டி போயி தலையெல்லாம் வளர்ந்து அப்படியே ஒரு தியான நிலையிலேயே இருப்பாருங்க. அதெல்லாம் பார்க்கும் போது இவருக்கு என்ன கிடைச்சிச்சு இந்த இதுல, இப்ப ட்ரெஸ் எல்லாம் இல்லாம இப்படி உட்கார்ந்து இருக்காரு, இவரு எலும்பெல்லாம் இப்படி தெரியுது இவருக்கு, அப்ப இங்க இதுல என்ன கிடைச்சிருக்கு, எதுக்காக இவரு இப்படி உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு எனக்கு அதெல்லாம் தோணுங்கயா, பார்க்கும் போதெல்லாம் தோணுங்கயா. அப்ப எனக்குள்ள அந்த கேள்வி வந்துச்சுங்க, அப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைச்சிச்சு, இவங்க துன்பதான் துன்பத்துல இருந்து நம்ம விடுதலை அடையணும்னு தானே இவங்க எல்லாம் இந்த பாதைக்கு போயிருக்காங்க, அப்ப யார் யாரெல்லாம் இந்த மாதிரி போனாங்க அப்படிங்கும் போது, அப்ப அவரு ரமண மகரிஷி பரமஹம்சர் எல்லாருமே வந்தாங்க, விவேகானந்தர் எல்லாரும் வந்தாங்க. எங்களுக்கு பக்கத்துல இப்ப நாங்க துறையூர்ல வந்து இவரு ஓங்காரகுடியில ஆசான்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஃபேமஸ் இல்லையா, அப்ப பக்கத்துல எல்லாம் யாரு இருக்கா இது மாதிரி அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் நம்ம தேடுறது இல்லையா. அப்ப நம்ம பக்கத்துல ஒரு அவங்க எழுதின புத்தகம், அப்புறம் நம்ம புதுக்கோட்டையில ஒரு ஐயா மெய்வெளிச்சாலையா ஆண்டவர்கள்னு சொல்லிட்டு மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள்னு அவரு எழுதின புத்தகம், இந்த மாதிரி பக்கத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நம்ம பாக்குறது, அவங்க புத்தகங்களை வாங்கி படிக்கிறது, இப்படியே எல்லாமே வந்தது. ஆனா இப்ப ஐயா புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் சரி நம்ம ஒரு நம்ம தேடணும், இப்போ 8 வருஷமா நம்ம தேடணும், நம்ம தேடுறதுக்கு சரியான பலன் கிடைச்சிருக்கு. இப்பதான் வந்து நம்ம கவனிக்கிறோம்யா, இயக்கத்தையும் கவனிக்கிறோம் கவனிக்கிறோம், அதே சமயத்துல மற்ற வேலைகளும் செய்யறோம், இருந்தாலும் கவனிக்கிறோம், நமக்குள்ள நம்ம அமைதியா இருக்கோம்யா. ரொம்ப ஒரு இப்படி ஒரு நிலைமை வந்து ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ஐயாவுக்கும் நம்ம நன்றி சொல்லணும்யா. அவருக்கு நம்ம உலக சமுதாய மக்களோட கம்பேர் பண்ணும் போது ஐயாவை அடையாளம் கண்டு கொண்டவர்கள் வெகு சிலரே, அந்த வெகு சிலர்ல நாம எல்லாம் இருக்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம பாக்கியவான்கள் தான் கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம் அவரு அவரு அவருக்கு அவர் சொல்லலன்னா நமக்கு தெரியாதுங்க, அவர் சொல்லி கொடுக்கல இதுதான்மா விஷயம்னு சொல்லலன்னா தேடிக்கிட்டேன் இருந்திருப்பேன். அந்த விஷயம்னு சொல்லவும் ஓ அது இதுதானா, ஏன்னா நம்ம என்னதான் ஒருத்தர் சொல்லி கொடுத்தா கூட அதை வந்து முயற்சி பண்ணி அதை வந்து செய்து பாக்குறவங்களோ அல்லது அந்த புத்தகத்தை படிச்சு பாக்குறவங்களோ ரொம்ப குறைவு தாங்க. அது மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம அதை அவர் என்ன சொல்றாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம்னா கட்டாயம் நமக்கு புரியுமியா, யாரா இருந்தாலும் புரிஞ்சுக்கலாங்கம்மா. அதனால இத வந்து இந்த உலக மக்களுக்கு எடுத்துட்டு போறதா நம்முடைய வேலையேமா. ஆமாங்க ஆமாங்க இவரு, ஆனா ஐயா அளவுக்கு எனக்கு இந்த அளவுக்கு வெளிப்படையா சொன்ன மகான்கள் நான் படித்த புத்தகத்துல எந்த மகானுமே இந்த அளவுக்கு வெளிப்படையா சொல்லலைங்கயா. அமில் தான் சுரக்கம் அமில் தான் சுரக்கும்னு சொன்னாங்களே ஒழிஞ்சு நான்
சரி அமிர்தம்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு நமக்கு இப்படிதான் நமக்கு அப்ப ஒரு வேலை நம்ம உடல் ரீதியா நம்ம அதை அனுபவிப்போம் போல இருக்கு அப்படித்தானே எல்லாருக்குமே தோணும் அமிர்தம் சுரக்கும் உங்களுக்கு அப்படின்னும் போது ஓ இது போல சுரக்கும் போல இருக்கு அப்படின்னு ஆனா கடைசியில அது மன இயக்கத்தை தான் அவங்க அமிர்தம் அமிர்தம் சொல்லியிருக்காங்கிறது இப்ப நல்லா அம்மா நீங்க மியூட் ஆயிட்டீங்க நன்றிங்க ஓகே ஓகே இல்ல நல்லா தெளிவா இருக்கு மியா ஓகே ரொம்ப சந்தோஷமா ஓகேங்கம்மா நன்றிங்க நன்றிங்க உண்மையிலே வந்து ரம்யா கேஎன் அவங்க வந்து ரொம்ப எல்லாம் தெளிவா சொன்னாங்க ஐயா கிடைச்சிருது நம்முடைய மிகப்பெரிய பாக்கியம் ஐயாவோட அடையாளம் கண்டு பிடிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி நம்ம எல்லாத்துக்கும் இருந்திருக்கு நம்ம எல்லாருமே வந்திருக்கோம் இந்த தகுதியை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்வோம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் மேற்கொண்டு ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறவங்க நீங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் வாங்க இன்னொரு மூன்று நிமிடம் இருக்கு கேள்விகள் இருந்தா நீங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க வாங்க சுப்பிரமணிய ஐயா ஐயா வாங்க ஐயா உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் வாங்க ஐயா பேசுங்க நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் 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 ரம்யா மேடம் ரொம்ப தெளிவா அழகா சொல்லிட்டாங்க அவங்க அனுபவிச்சதெல்லாம் ரொம்ப கரெக்டா சொன்னாங்க இவரு எலும்புந்தோருமா இருந்து என்ன கண்டுபிடிச்சாருன்னு எல்லாம் தமிழ் லாங்குவேஜ்ல ரொம்ப தெளிவா சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்பம் துன்பம் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு இன்னொன்னு நிம்மதி என்ன சொன்னீங்க சுகம் நிம்மதி சுகம் சுகம் இன்பம் துன்பம் மட்டும்தான் நாம மெயினா நினைச்சிட்டு இருந்தேன் சுகங்கிற வார்த்தை தான் ரொம்ப கரெக்டான வார்த்தை அதுதான் நடுநிலைமை இல்லையா ஆமாங்கய்யா சுகம்ங்கிறது அந்த விடுதலை தாங்க நம்ம சுகம்னு சொல்றோம் ரெண்டையும் தான் மீன் பண்ணிட்டே இருந்தேன் ஆனா சுகம்ங்கிறது தான் நடுநிலைமையான ஒரு தீர்வு ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப நன்றி ஐயா நன்றி நன்றி வணக்கம்ங்க வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிடலாம் ரம்யா கேஎன் அவங்க இது ரொம்ப ரொம்ப அவங்க கிட்ட பேசுறது ரொம்ப நிறைவா இருக்கு ரொம்ப எளிமையான பேச்சிலேயே வந்து ஐயாவது நல்லா புரிஞ்சிருக்காங்க அதை வெளிப்படுத்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சூரியன் சங்கர் நீங்க இது கேக்குறீங்க ஸ்வதர்மாவுக்கும் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் ஐயானு எனக்கு புரியல நீங்க வாங்க உங்க கேள்வியை நீங்க வந்து ஆடியோலயே கேளுங்க நான் உங்களை அட்மிட் பண்றேன் நீங்க பேசலாம் நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க வாங்க சூரியன் சங்கர் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஹலோ வணக்கம் சொல்லுங்கய்யா இப்ப ஸ்வதர்மான இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நேச்சுரல் பர்த் டேலண்ட் ஒண்ணு இருக்கு ஒவ்வொருத்தருக்கு நேச்சுரலா பர்த் டேலண்ட் ஒண்ணு இருக்கு பர்த் டேலண்ட் ஓகே ஓகே அத ஸ்வதர்மன்னு சொல்றாங்க ஓ ஓ ஓகே ஓகே எனக்கு இது புது வார்த்தையா இருக்கு எனக்கு நீங்க சொன்னதால தெரிஞ்சிட்டேன் நான் அதாவது பர்த் டேலண்ட் இயற்கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு அறிவு அது வந்து நபருக்கு நபர் மாறுபடும் அதற்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானத்தை பொறுத்தல அவங்க சுயம் இருப்பாங்க தனக்குள்ள போராடாம இருப்பாங்க அவங்களுக்கு அறிவுக்கூடிய உணர்வு கூட கம்மியா இருக்கும் அறிவு அறிவினுடைய டேலண்ட் கூட கம்மியா இருக்கலாம் அவங்க கூட அவங்க சண்டை போட மாட்டாங்க அவங்களுக்கு ஏதோ தப்பா கூட அடுத்து என்ன பார்த்துட்டு போயிடுவாங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனா இந்த அகத்தில போது அவங்க உங்க லெவல்ல என்ன அறிவு இருக்காங்களோ அதுல முழுமையா செயல்படுவாங்க
அதுல எந்த ஒரு போராட்டமும் அது முழுமையா பயன்படுத்துவாங்க அவங்க. அறிவுமொழி நிலையில வந்து ஒருத்தருக்கு வேறுபடலாம், ஆனா அகப்போராட்டத்தோட இருக்கும்போது அதை கூட அவங்க முழுமையா செயல்படுத்த முடியாது. இந்த அகப்போராட்டம் எல்லாம் இருக்கும்போது அவங்கவுங்க அறிவை வந்து முழுசா பயன்படுத்துவாங்க, அந்த அளவு செயல்படுவாங்க. இல்ல இப்ப நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இப்போ இந்த பர்த் டேலண்ட் இருக்கு இல்லையா? ஆமா, அதாவது அது பாஸ்ட் பர்த்ல இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பாஸ்ட் பர்த் வர்றதுல வந்து இப்ப அந்த அதான் இருக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா நம்முடைய காரண உடல்னு ஒன்று இருக்குது, இங்கயா சூக்கும் உடல் இருக்குது. காரண உடல்கள் இருக்கு, சூக்கும் உடல்கள் நினைவுகள். நினைவுகள் எல்லாமே எப்பயுமே வந்து மறைவுக்கு அப்புறம் வந்து அடுத்த உடல் எடுக்கும்போது நினைவுகள் இருக்காது, ஆனா காரண உடல் தான் தொடரும். அந்த காரண உடல்ங்கிறது இயல்புங்கும் போது அது அதோட வந்து அவங்களுடைய கேரக்டர் அறிவு திறன் கூட வந்திருக்கலாம், கூட வந்திருக்கலாம். அதுக்கும் இந்த விடுதலைக்கும் சம்மந்தம் இல்லைங்க. தன்னோட முரண்பாம இருந்தா ஐயா எனக்கு என்ன புரிதல்னா, ஐயா எனக்கு என்ன புரிதல்னா, இப்போ நம்ம எந்த செயல் செய்யறோமோ அது வந்து சஸ்பென்ஸா இருக்கு. நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து அந்த தன்மை, எந்த செயல் செய்யறோமோ அந்த செயல் செய்யும் பொழுது புடிச்சு செய்யும் பொழுது தன்னை மறந்து செய்யறான். அவன் வந்து தன்னை அறியாம அந்த செயல் செய்யும் பொழுது அவன் ஒரு இன்னசென்ட் ஸ்டேட்டுக்கு போறான். போகும்போது என்ன நடக்குதுன்னா, அவனுக்கு நீ நம்ம சொல்ற மாதிரி மனதளவுல அவன் உள்ள கை வைக்கிறது இல்லை, சுத்தி என்ன நடக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஆக மொத்தத்துல பிராக்டிஸ் எங்க நடக்குதுன்னா, அவனை அறியாம என்ன நடக்குதுன்னா மனதுக்குதான் நடக்குது. அப்போ அகங்காரம் இல்லாத நிலையில அவன் அந்த செயல் செய்யும் பொழுது அது சிரத்தையாக வருது. அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த மூலம் வந்து கைய வந்து மூலத்துக்கு கூட கொடுத்துற மாதிரி இப்ப அந்த மூலம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஏன்னா அவன் செய்யல. இப்போ பகவத் நம்ம ஐயா சொல்றதும் அதே மாதிரிதான் சொல்றாரு. அந்த அந்த தன்மைக்கு வந்து அது பிடிக்கும் பிடிக்காது, தள்ளவும் தள்ளாது, அது அகங்காரம் இல்லாத நிலை. அந்த மாதிரி எனக்கு ஃபீல். அதனாலதான் இதுக்கு ரெண்டுக்கும் கான்ஃப்ளிக்ட் ஆகுதா? ஒன்று இது இது அவனை அறியாமே வந்து அந்த ஸ்டேட்டுக்கு போற மாதிரி எனக்கு ஃபீல் எனக்கு கிடைக்குதுங்க. அந்த மாதிரி எந்த ஒரு செயல் செய்யும் போது பாத்தீங்கன்னா, செயலும் செய்பவனும் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அங்க பிரச்சனை தான், செயல் நல்லா வராது. ரெண்டும் ஒன்னா மாறிச்சுனால எல்லா செயலுமே சிறப்பாக இருக்குது. செய்பவன் வேறாகவும் அதுதான் அதுதான் லயமாகுதோ அந்த லயத்தை பேஸ் படி தான் எல்லாமே அது ஆகுது. இந்த தியானம் சொல்லலாம், தேவையான தியானம். இப்ப இல்ல இதுல ஒண்ணு என்னன்னா, இப்ப இப்ப இந்த செயல் செஞ்சாதான் வந்துட்டு கடன் எல்லாம் கழியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அப்பதான் வந்துட்டு இப்போ வந்த அந்த எப்பயுமே அந்த தன்மையிலே இருக்கணுங்கிற மாதிரிதான் அவங்க சொல்றதெல்லாமே அந்த மாதிரிதான் மீன் பண்றாங்க. அப்போ இப்ப எல்லாம் எப்படி பார்த்தாலும் சொல்றது எல்லாரும் சொல்றது ஒரே மாதிரிதான் இருக்குது. எல்லாமே அந்த மைண்டுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா, மைண்டுக்காக மட்டும்தான் அது வேலை நடக்குது. அந்த இன்னசென்ட் ஸ்டேட்ஸ்க்காக மட்டும்தான் எல்லாம் டிசைன் பண்ண டிசைன் ஆயிருக்கு. அது எனக்கு இந்த அளவுக்கு தெளிவு சரிதானுங்க. இப்ப எல்லாமே இந்த மைண்டுக்கு மட்டும்தான் டிசைன் ஆயிருக்குது. எதாவது எல்லாம் எதை வச்சாலும் இந்த இன்னசென்ட் ஸ்டேட்டை பேஸ் படி தான் வந்து இதை டிசைன் பண்ணி எது இருந்தாலும் சரி, எதை வச்சாலும் சரி. இப்போ சின்ன வயசுல ஏதாச்சும் ஒரு குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு சந்தோஷமாயிரு. ஏன்னா ஒரு செகண்ட் என்ன நடக்குது, தன்னை மறந்துடுறான். அப்போ இதுல புரிதல் என்னன்னா, இப்போ இது வந்து தெள்ள தெளிவான புரிதல். உள்ள கை வைக்காத போது என்ன நடக்குதுன்னா, அந்த அந்த ஐங்கிறது வந்து பல பரிணாமத்துல நம்ம புடிச்சு புடிச்சு வச்சிருக்குது. அது இதுன்ட்டு புடிச்சு வச்சிருந்தா
அப்போ எல்லாமே அது டிராப் ஆகிறதுக்கு ஒவ்வொரு டைமும் அது வந்துகிட்டே இருக்கு. ஆமா ஆமா அந்த டிராப் ஆகிறத தடுக்கிறோம். அப்போ டிராப் ஆகிறத வந்து நம்ம சரியா டிராப் ஆக பண்ணிட்டோம்னா டிராப் பண்ணிட்டோம்னா அப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டேட்டு அந்த அந்த இன்னசென்ட் ஸ்டேட்டுக்குள்ளார நம்ம போகிறோம். ஆக்சுவல் ஆக்சுவல் ஸ்டேட்டுக்குள்ளார நம்ம என்டர் ஆகிறோம். அப்போ போக போக டீப்பன் டீப்பன்டே போக 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 நம்மளுக்கு வந்து கத்தி தீட்டப்படுகிறது. மனம்ங்கிற அந்த கத்தி தீட்டப்படும் பொழுது எல்லாத்தையும் எதிர்கொள்ள முடியுது. அப்போ அந்த மனதுங்கிற அந்த கத்திக்கு முன்னாடி எதுவுமே நிக்காது. அப்போ எது வந்தாலும் சரி அது பாட்டுக்கு அடுத்து விட்டு போயிட்டே இருக்கும். எது வந்தாலும் தெல்ல தெளிவாக கூரா நின்று பார்த்து பேசிக்க தோணும். எது வந்தாலும் தெல்ல தெளிவாக கத்தி மாதிரி ரேஷ ஷாப்ல யாருக்கிட்டையும் எதுவுமே நம்ம டிபெண்டா இருக்கணும் அவசியம் இல்லை. நம்ம இண்டிபெண்டா இருந்துட்டு அமைதியா போயிடலாம். இப்ப இத பேஸ் படி தாங்க இப்போ நம்ம அதாவது நேச்சுரல் பர்த் டேலண்ட் இத வந்து கண்டுபிடிக்கும் போது அது வந்து சிவத்தன்மையா இருக்குது. அது சிவத்தன்மையா இருக்குதுன்னா அந்த தன்மைக்கு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இப்ப பேர் கிடையாது, ஊர் கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, சொத்து கிடையாது, பத்து கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா நமக்கு நீங்க சொல்ற நம்ம நம்ம பகவத் ஐயா சொல்றது அதே இயக்கத்துக்கு அது எதுவுமே கிடையாது. அப்போ இந்த ரெண்டு எல்லாம் பர்ஃபெக்டா எல்லாம் எங்க தொட்டாலும் பகவத் ஐயா சொன்னதும் எது எப்படி சுத்துறாலும் சுத்துற இடத்துக்கே தான் வந்து நிக்கணும். அப்போ இந்த தெல்ல தெளிவாக புரியுறது என்னன்னா மனதுக்கு தெல்ல தெளிவாக பயிற்சி கொடுக்க முடியுது. இது இது என்ன புரியுதல் சரிதானுங்க? செயல்ல பொருந்திருவோம். அப்ப செயலும் நல்லா அமைஞ்சிரும். அப்படி செயல்ல ஒன்றி செயல்படும் போது உள்ள அந்த தன்முனைப்பும் இருக்காது. நம்முடைய அதிகப்படியான நம்முடைய டேலண்ட் வந்து வெளிப்படும். எல்லாமே நடக்கும். நீங்க சொல்றதாங்க அதாவது இப்ப மேக்சிமம் என்னன்னா அந்த அந்த உள்தன்மையில கை வைக்காத மாதிரி நம்ம எல்லாமே அந்த பேஸ் படி தான் நடக்குது. இப்போ அந்த பேஸ் படி போது வந்து உள்ள கை வைக்கும்போது தெல்ல தெளிவாக மனம் சிந்திக்க ஆரம்பிக்குது. மனம் தெளிவாக சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அவன் செயல் சிறப்பா செய்யறான். அப்புறம் வந்துட்டு அதுவும் இல்லாம நிம்மதியா இருக்கிறான், ஆனந்தமா இருக்கிறான். அப்ப நல்ல உணர்வு வரும், நல்ல செயல் வரும், யாருக்கு தீங்குன்னு நினைப்பு வராது. அப்போ எல்லாமே அந்த கர்ம யோகமாக மாறுது. எல்லாம் மாறுதுங்க. நம்ம இது மட்டும் நல்ல எதிர்பார்க்க தேவையில்ல. எது வந்தாலும் ஓகே தானே, நமக்கு ஒண்ணுமே வேலை இல்லை. இல்ல நம்ம அதை மட்டும் எடுத்துக்கணும். அது 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 ஆக்சுவல் ஃபேக்ட் அதுதான். உண்மையுமே தெரியாம இருக்கும். இப்ப இதுக்கு என்ன தீர்வுனா இப்போ நம்ம என்ன செய்யறோமோ இது என்ன என்னோட அனுபவத்துல நான் கண்டுபிடிச்சது உண்மை. இது சிறப்பா செய்வான். அவன் எந்த விஷயம் அவனுக்கு சிறப்பாக பிடிச்சிருக்குதோ சின்ன வயசுல இருந்து அதுக்கு அவன் அலைனாக ஆக 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 அவன் வந்து நிச்சயமாக எந்த எதிர்ப்பு இல்லாம இருக்கும் பொழுது அவன் நிச்சயமா அந்த ஃபீல்டுல பெரிய ஆயிடுவான். அதுவும் இல்லாம விஷயத்த மட்டும்தான் அவன் செய்ய ஆரம்பிப்பான். ஏன்னா இது வந்து அவனுக்கு வந்து எப்பயுமே நிம்மதியா இருக்கும்போது அவனுக்கு வந்து உள்ள நிம்மதி தான் பதிவாகுதே தவிர அப்போ வெளியே வெளியே கொடுக்கும் பொழுது நிம்மதியை தான் கொடுக்க முடியும். அப்போ ஒவ்வொரு விஷயமும் அவனால வந்து விஷயத்த வந்து புரிஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் வந்து நல்ல விஷயத்த செய்யலாம். எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ற திறமை வந்துடும். என்ன சொல்றேன்னா இந்த டாபிக் இதோட நிறைவு பண்ணிப்போம். டைம் ரொம்ப ரொம்ப நேரமா எல்லாரும் காத்துட்டு சரிங்க பேசுவோம். நீங்க சொல்ற டாபிக் வந்து நம்ம தனி டாபிக் பேசுவோம். அதாவது சொல்லுங்க ஐயா.
ஸ்வதர்மாவுக்கும் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் கேட்டிருந்தீங்க. ஸ்வதர்மான நீ சொன்னதால தெரிஞ்சுட்டு பிறப்பிலேயே இருக்கக்கூடிய டேலண்ட், இத பத்தி நம்ம பேசுவோம். நாம ரொம்ப நம்ம நிறைவு பண்ணிடலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. இன்றைய சத்சங்கத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.